मामा सुंदर ये ना कैटी कुड़ पलगर तकागा मैं ये नंदा वर्तम पढ़ले ये ना मामा तुप्पन उन तोड़न्च वोना से ये ना कहाँ आगर न सुली कटना पोंडा टी पैत्ता उनके बिट कन जिता पुर पुरसंग करे ये बिट रखना आंबले का रगा आड़ कोड़ कमा विटोड़ रखना इल्ले ये इरका मार्टन कराने अत्तु महिले अष्टपट्ट साइकिल में चुन्दे नमः सुंदरी यादव वड़ीवेल पे बाकर हन्ना अद केन्ना अर्था अप्पा आताले जागे संडा पोटी ताला पोंडा टी मेला आकरे रखेदना अर्था उली पोट वलकना वालचे बूढ़ा पढ़ी चिन आयडो आना वो मरमंडे अप्पड़ी एर के अप्पड़ी इंग्रा आमगा या मामा उर पुरुष मुंडा टी कारम तोड़ते ला कसा मोसान पेशना अद केन्ना अर्था पुरुष मुंडा टी कुल्ले पिरिये वाला रों अयो कोलं दादा वाला रों பாய்க்க பட்ட நாலாவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு உங்களுக்கு அறிவில்லன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருதே பின்ன என்ன வாளா வட்டி வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மானா அப்படினு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிதான் கேட்பாங்களா கேட்பாங்க 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 இப்படி கேட்கட்டும்னு சொல்லி தான் உங்க சம்பந்திகாரி சேவை கோளியே பொட்டை கோளி அனுப்பி இருக்காங்க கொக்கரக்க கொக்கரக்க சேவலே கொந்தலிக்கு மஞ்சிலே கொந்தலிக்கு மஞ்சிலே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ பொட்டே மாமா நேர கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாரையும் கேப்பீங்க இல்ல எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் ரெடியா கொண்டு வந்திருக்கேன் ஊர்க்கா இந்த இருக்கே வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்டே ஓஹோ ஹோ ஹோ அவனுக்கு ரெண்டு கால் இருந்தா தானடா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவா முதலாளி இந்த கலர்ல எங்க அக்கா மகா சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சின் இருக்கும் இன்னொரு தடவை உங்க அக்கா மகள பத்தி கடையில பேசினா செருப்பால் அடிப்பேன் எங்க அக்கா மகள பத்தி நான் பேசாம கோபமா நான் பேசுவேன் நீ எல்லாம் பேச்சோட சரிடா வெள்ளங்காதவன தலைவா என்ன சொல்றீங்க ஒரு முறை கயிறு குடுக்குறேன் தொங்குங்கறேன் தொங்குணு மாமே ஏன் தலைவா நம்ம ஊர் வடிவேல உங்க அக்கா மகள பொண்ணு பாக்க போயிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா போய் அள்ளி போடு போடாங்க இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்கங்களா ஆறு பேர் அவங்க இறங்கினா தான் நான் எந்திருப்பேன் இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன் விடியா அவங்க எதுக்கு இறங்கணும் அவங்க எதுக்கு இறங்கணுமா 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சிட்டு இருக்கேன் தட் மீன்ஸ் லவ் பண்றேன் அவள போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களா விடுவனா போய் அந்த பக்கம் ஏ பொண்ணு நேரத்தை நாலு பேர் பார்க்க தான் செய்வான் அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம் என்றியா நாலு பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டையா என்ன விட சகப்பா லட்சணமா இருக்கான் அவன் பார்க்க கூடாது அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து ஒண்ணு அவனை இறக்கி விடு இல்லன்னா என் மேல ஏத்திட்டு போய் சொல்லு அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி என்ன ஏயா வண்ணா பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானே நீங்க கேட்டிக்கிட்டு இருக்கீங்க தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா தூக்கிடடா லாரி ஏய் அவங்க உன்ன தூக்கல நானே உன் மேல உருண்டறேன் அம்மா ஏய் அம்மா ஏய் ஏய் அம்மா ஐயையா 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 அம்மா ஆடுகுற பக்கம் மிதிக்கறாங்களே என்ன கமல சுந்தரிய உயிர் கூட காதலிச்சனே ஆண்டவர் கிட்ட உண்மை அறந்தா அந்த பசு பாதியிலே கவுந்தறனே எவ்வளவு தூரம் போயிருக்கோம் எங்க அக்கா மகன் சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் குடுக்குறான் அட கல்யாணம் முடிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன அழுற வாய் மூடிட்டு காஜா போடு எல்லாம் தச்சிரும் தச்சி தச்சாலும் பரவாயில்ல தலைவா என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல சோடா வாங்கி தரேன் சாப்பிடு எதுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஐயோ ஐயா வயிறு பத்தி எரியுதே ஏய் மச்சான் சரியா தரமா அடிச்சிட்டேன் மனசுல வச்சிக்காத என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல ஆம்பளையானா போதும் ஆனியா போட அப்படினா போங்கடா டார்லிங் என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு ஏய் ஸ்பெஷல் டீ என்னடா சக்கரையே போட மாட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா வீட்ல தான் சக்கரை இருக்கு அந்த போய் போட்டுக்குவாங்களா வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்றியா கல்யாணம் ஆயிடுச்சு
வீட்டு வரையும் போயிட்டு வந்துறேன்டா. தலவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுடா. வேண்டாம்டா. இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலவலியா இருக்க வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன் சொன்னல்ல. சின்ன பசங்க மாதிரி போச்சு. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கு என்னிக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். எங்களுக்கு தலவலி வரும். அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீ சாப்பிடுவோம். இல்லடா. என்னடா? ஓ வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா? அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்னே? அவன் வீட்ல இருக்குன்னு சொன்னே. சொல்லுவாடா சொல்லுவே. புள்ளையார மாதிரி நிக்கிறிய. இப்ப என்ன எதுன்னு கேளுப்போ. கேட்டுட்டுமா? கேளுங்கற. மறுவாதியா சொல்றேன், மாப்பிள வீட்டுக்காரன் எவனா இருந்தாலும் சரி இலையில கைய வைக்க கூடாது. ஏண்டா டேய், உங்க வீட்டு கல்யாணங்களுக்கு 50, 100, 200 எவ்வளவோ கொடுத்த ரோஷக்காரன் தானா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். இது என் குடும்பத்தில் நடக்கிற ஒரே ஒரு விசேஷம். நான் கொடுத்ததை எப்ப திரும்ப வசூல் பண்றது? ஒழுங்கா மொய் எழுதுறதா இருந்தா இலையில கைய வையுங்க, இல்ல எந்திரிச்சு கைய கழுவிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போங்க. எந்திரிங்களா? எந்திரிங்க. நான் சொன்னது கரெக்டா? என்ன பொசை கிடப்பா பேசுற? டாக்டர் மகன் கிட்ட 50 ரூபாய் கொடுத்தேன். நான் கூட 70 ரூபாய் கொடுத்தியா? மட்டு மரியாதை பேசுறிய. நான் கூட போய்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருக்கையா? நல்ல கல்யாணம் நடத்துறான மானகட்ட கல்யாணம். எந்திரிங்கய்யா, இந்த மானகட்ட சோத்தத்தீங்க. எவ்வளவு ரூபா வந்தா ஆக போறான். டேய் குண்டா, எந்திரா. ஏண்டா டேய், இவனெல்லாம் ராத்திரிய மொய் பணம் கொடுத்தா சொல்றானே, எங்கடா அது? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இல்ல. நான் இல்லையாவது பூனை இல்லையாவது சொல்லி போடுவா. சொல்றா. உங்க பைய வடிவேலுதான் நேத்து ராத்திரியே 2500 ரூபாய் மொய் பணத்தை வாங்கி வாங்கி ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா. ஐயா, பெரிய பாரதியார் பரம்பரை. ஏயா, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, உங்க பொண்ணு புடிச்சிருக்கு இல்லன்னு ஒரு வரை எழுதி போட வேண்டாமா? கோடைக்கு போறத குறைச்சிட்டு உட்காந்துட்டீங்கய்யா. ஏண்டி அவசரப்படுற? நீ நானும் பார்த்தா போதுமா? கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட திரிஞ்சுகிட்டு இருக்கிறான். இவன் போய் சைட்ல நின்னு அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும். அப்புறம் கடுதா செய்யதுக்கு? நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன். சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல. அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. ஏண்டி, அந்த அம்மா உன்ன விட கலர் கொஞ்சம் கூட இல்ல? இதே கலர் இருக்கும். ஐயா, தெரியாமத்தான் கேக்குறேன். நீ பொண்ண பாக்க போனியா? பொண்ணோட ஆத்தால பாக்க போனியா? கரவ மாடு மாதிரி தான் நீ கண்ணுக்குட்டி இருக்கும். அதனாலதான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா அப்படியே என் மனசுல நின்றுட்டாங்க. அவங்க மட்டும் நேர் வகுடுக்கு பதிலா சைடு வகுடு எடுத்திருந்தாங்க. பசுபலட்டி கண்ணாம்பா மாதிரி இருப்பாங்க. பேசுறா அப்பா. எதுக்குப்பா இந்த கல்யாணம் எல்லாம்? என்னங்க அப்ப என்னமோ கேக்குறா, பேசாம நிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்களேங்க. சொல்றேன் அண்ணா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண. உங்க குடும்பம் பெருசா ஆகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா? நீ ஒத்த வந்தா போதும், குடும்பம் ரொம்ப பெருசாயிடும். அண்ணா, இந்த மாதிரி அனாமத்தா வரத சேர்த்துக்கப்படாது. எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும், அப்பதான் அது நிக்கும். சும்மா இருக்கலங்க. ஏய், நாளைக்கு நீ போற, பொண்ணை பாத்துட்டு வர. நீயாச்சும் கண்ணுக்குட்டி பாத்துட்டு வா. கரவ மாட்ட பாத்துட்டு வராத. எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னல. இது கல்யாணம் வேண்டாமா? கிறுக்கு போயமாவனே, நாங்க சொல்றத கேட்கல. உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ சந்தையில நிக்கணும். உனக்கு சல்லி காசு தரமாட்டேன். போட கண்ணா. சந்தில இந்த கம்மநாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு, ஒரு கிளிகளை பாரு. போப்பா. ஏய், பாவம் பெரியவர், அவர் மனசு ஏன்டா நோகடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சாலத்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. ஏய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டா வச்சு வந்துருவோம். என்ன சார் உன் வாய? நான் நடந்தா ரெண்டு முழந்தா, அடியே நீ இழந்தா மூணு முழந்தா. தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. என்னடே கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொல்லு போடுவா? இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வங்கிட்டு. இல்லைன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காராபூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு. மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு. அப்பா,
இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இத பாரு, நீ பட்டு பண்ணாலும் சரி படாம பண்ணாலும் சரி தப்பு தப்பு தான். தரதல பையல இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா? இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். போடா அப்பா. போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லேன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, பழகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவா, அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லன்னா ரோட்ல போற வர பெண்ண பார்த்துட்டு பள்ள தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பள்ள காட்டல? பள்ள காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டர்வா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ண பாறியா? என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி புடிக்கணும். யோ சொல்ல மறந்துட்டேனே, போன வாரம் என் தம்பி வந்திருந்தா, ராசிபாளையம் பிரசிடென்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ அது பெரிய இடமாச்சே, இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் நாடுது, வெளியூர்லயும் அவசர போகுது. இவா காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் புடிச்சு கபக்கம் வைக்கிறோம். அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் பத்து பதினஞ்சு இடத்துல பொண்ணு பார்த்தோம், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க? என்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது உணர்ச்சி வசப்படாதீங்க, எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த. அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா உங்க வீட்டுக்கார வரலையா? அவங்க கிடக்குற புறம்போக்கு, அவனை பத்தி என்ன பேசு. என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம் சா, அதான் நேரம் இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்டாரா? இல்லைங்க, தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டை ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கே இருன்னு சொல்லிட்டேன். பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், புடவை நல்லாவே துவைப்பான், எல்லாம் ஏன் ட்ரெயிலி. பேசிட்டு இருந்தா எப்படி பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க? அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. இன்னும் இருக்காதோ என்ன, அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா எடுக்கிறோம், கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு. நீ என்ன பண்ற? சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு, நாங்க எல்லாரும் சைட்ல கியூல நின்றுட்டு ஜாட ஒருத்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழியுதுன்னா அசடு இல்ல, வழியுது வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்க. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கு எல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க பத்தாம் நம்பர் வாய்ப்பாடு சொல்ல. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்கிது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏ சம்பந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்க தான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பாத்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீ என்ன கஷ்டப்படுற? பயங்கரமா தலைவலிக்குது, தலைவலிக்குது, தலைவலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு வாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலைவலி. அவ அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சு விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க, ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சு விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தலையத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சு விடு. இப்ப என்னால முடியாது, சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கங்க. நீயே தேய்ச்சு விடு. என்னம்மா யாரு தகராறு?
இத பாருமா தலவலிங்கறா தைலம் தேய்க்க மாட்டீங்கறா என்னம்மா இது புள்ளைக்கு தலவலிக்கு தான் தைலம் தேய்ச்சு விடு போமா இவருக்கு நான் தைலம் தேச்சா இங்க யார் மாவட்டறது உங்க மாமா எதுக்காக இருக்காரு அவர் ஆட்டு வர நீ போ சாசா தல ரொம்ப வலிக்குதா ஆமாமா இங்கெல்லாம் வலிக்கு ஐயோ சீக்கிரம் போமா மாமா உள்ள நல்லா நுங்கு நுங்கு நாட்டுங்க மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும்னு நினைச்சே பழைய கதியேதான் ஏண்டே கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலவலிக்குது தலவலிக்குதுன்னு சொல்றானே இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது அப்புறம் எப்படி வலிக்கும் புருஷனுக்கு தலவலிக்குது பொண்டாட்டி தைலம் தேய்ச்சு விடுறா உனக்கு என்ன நீ ஆட்டு நீ பகாலமா எனக்கு தலவலியே வர்றது இல்ல உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல அப்புறம் எப்படி வலி வரும் யா ஆட்டியா பேசுறேன் ஹலோ அவடியடு என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களை எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம் அது ஒண்ணு இல்ல எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம் சோறு குடிக்கிறது இல்லையா தண்ணி திங்கிறது இல்லையா அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு அப்படியே ஒரு லுக் குடுத்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா கையில ஏதாவது கொண்டு போறீங்களா கையில ஏதாவது கொண்டு வரணுமா மண்டையிலயும் ஒண்ணு இல்ல மூஞ்சிலயும் ஒண்ணு இல்ல கையிலயும் ஒண்ணு இல்லைன்னு அவன் எவ்வளவு மதிப்பாளா உனக்கு எல்லாம் எதுக்கடா கல்யாணம் போடா கையில ஏதாவது கொண்டு போமாமே அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கையெல்லாம் விட்டு உள்ள போ பரவாயில்லம்மா புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த புதுசா என்ன அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட சுந்தரி சௌக்கியமா வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா சுந்தரி சௌக்கியமா ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட கருத்து போயிட்டேனா சுந்தரி சௌக்கியமா அக்கா குழம்பு நல்லா வைப்பா இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னா நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவே குழம்பு அதெல்லாம் முடியாது நான் சுந்தரி கூட இருந்து கூட மட வேலை செய்ய போறேன் ஐ ஹெல்ப் யூ சுந்தரி காப்பாத்து கிடையாது விட்டுட்டு போயிட்டாலே ஆத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன் ஐயா கொண்டு போகணுமே அம்மா சொன்னா உள்ளங்காயா
மாமா உறவு வச்சுட்டு வந்த உன்னை மாமா